வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்பைஸியான மொறுமொறு நெத்திலி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நெத்திலி மீனை இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி, 3 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் சோளமாவு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம மிளகுத்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீனில் நம்ம அரைச்சி விழுத சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதை மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு 30 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் மீனில் மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போது 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோள மாவு, மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி தான் கலந்துக்கணும். அப்போ தான் மீன் நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எண்ணெயை சூடு பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ண மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. எண்ணெயை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப சூடு இருந்ததுன்னா மீன் கருகி போயிடும். மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு சைடு வெந்திருக்கும், எல்லா மீனையும் திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா சைடும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுறலாம். இப்போது வாசனைக்காக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது மீனில் கருவேப்பிலையோட வாசனைலாம் இறங்கி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ மீன்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வெள்ளை எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான் நம்மளோட ஸ்பைஸியான மொறுமொறு நெத்திலி மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.